வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. இந்த கமெண்ட் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேம் பீரியட் முடிஞ்சு 5வது நாளுக்கு அப்புறம் ஒன்றா இருந்தால் கருமுட்டை விடுத்து ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழேயே அவங்க இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க, இப்போ நான் என்ன மேம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. ஸோ இதை நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்க, இவங்கன்னு இல்லை மற்றவங்களும் ஓகேங்களா, இப்போ ஹைப்போதைராய்டம் இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பம் அடைய முடியுமா ஓகேங்களா, ஸோ ஹைப்போதைராய்டிசம் எப்படி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறத பாதிக்குமா பாதிக்காதா. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஏற்கனவே உள்ள ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மாதவிடாய் முடிந்த பிறகு ஒன்றா இருந்தால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படிங்கிறத பற்றி இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு அண்டர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து ஒழுங்காக வேலை பார்க்காம இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு இதை தான் வந்து நம்ம ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மெடிசன் வந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய கருவுறும் தன்மையை பாதிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து கருமுட்டை வெடித்தால் தான் வந்து கர்ப்பமாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம் ஓகேங்களா, ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசமில் கருமுட்டையை வெடிக்கிறத வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து இது பண்ணிவிடுது ஓகேங்களா. ஸோ அதனால கருமுட்டை வெடித்து வருவது வந்து இல்லை ஓகேங்களா, ஓவுலேஷனே அங்கே நடக்காமல் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ஹைப்போதைராய்டிசமில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஓவுலேஷன் வந்து நடக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம உடம்போட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவலையும் வந்து ஆல்டர் பண்ணுது நிறையா பெண்களுக்கு. ஸோ அதனாலையும் வந்து சில பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய மாதவிடாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒழுங்காக இல்லாமல் ஒழுங்கற்ற மாதவிடாயாக இருக்கிற மாதிரி அமையவும் காரணமாக இருக்குது. சில பெண்களுக்கு வந்து ஒழுங்கான மாதவிடாயாக இருக்குது, நிறையா பெண்கள் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஒழுங்கற்ற மாதவிடாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ஓவுலேஷனை பாதிக்குது. ஓவுலேஷன் நடக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றா இருந்தாலும் அங்கே வந்து உங்களால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியல, இதான் நடக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய தைராய்டை வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் நிறையா போகிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து வந்து உங்களுடைய எக்ஸ் க்ரோத் எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு, அந்த எக் க்ரோத்துக்கான கொஞ்சம் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பமாக முடியும். இந்த ஹைப்போதைராய்டிசத்தை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணி ட்ரீட் பண்ணலாம் நம்மளே அப்படிங்கிற மாதிரி அதை நாளைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த தோழி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, பீரியட் முடிஞ்சு 5வது நாளுக்கு அப்புறம் ஒன்றா இருந்தால் கருமுட்டை வெடித்து ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு. ஸோ அப்படி இல்லைம்மா, பீரியட் முடிஞ்சு 5வது நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைய வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன்னா நீங்கள் எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 11 நாளைக்கு மேலே ஓகேங்களா, 14வது நாள் வெடிக்கும் அப்படின்னா, நீங்கள் 11 நாளைக்கு மேலேங்கும்போது 12, 13, 14, 15, 16 இந்த நாட்களில் நீங்கள் கண்டினியூவாக, சில பேர் வந்து ஒன் டே இருக்கலாம்னு கேட்டீங்க, ஒன் டே இருக்கலாம், பட் கண்டினியூவாக இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் ஓகேங்களா. சீக்கிரம் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த நாளில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் பீரியட் முடிஞ்ச இப்போ 5வது நாள் முடியுது அப்படின்னா, நீங்கள் 6, 7, 8லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்ப்பமடைவதற்கான வாய்ப்பு கம்மி. அதுவே உங்களுக்கு வந்து 5வது நாள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ 5வது நாள் முடியுது அப்படின்னா 10 நாள் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டே கரெக்டாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட் 1வது தேதியிலேருந்து 14 நாள், அதே 5வது தேதியிலேருந்து 10 நாள். ஸோ அந்த நாள் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒன்றா இருக்கலாம். அந்த ஓவுலேஷன் டைம் அப்போது ஒன்றா இருந்தால் தான்மா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து ஒரு பிளான், ஒரு திட்டம் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒன்றா இருக்கணும், ஸோ இந்த நாள் 5 நாட்கள் இப்போ மாதவிடாய் வந்திருக்கு, ஒன்றா இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கு வந்துட்டு, ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எளிமையாக கர்ப்பம் அடைஞ்சிடலாம். எதுனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிந்த அளவு பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.